रसम विटम सेन्टीमीटर अब विटम सेन्टीमीटरन आरम पत् सेन्टीमीटर ओकेवा विटम डीवल टू इंटीमीटर और उर्ले वडिव अर्ले वा इेफा उर्ले वडिव कन्नाडी कुवलेयिल सेन्टीमीटर उयरत्तिर्कु नीर उल्लदु नल्ला कवनिंग उर्लेयोड उयरम सोल्लल कन्नाडी कुवलेयिल सेन्टीमीटर्कु नीर उल्लदुन्नु तान सोल्लिरुक्कांग ओकेवा नीर उल्लदु आरम 5 सेन्टीमीटर इन्नोरु पोरुल पत्ति सोल्रांग आरम 5 सेन्टीमीटर आरम 5 सेन्टीमीटर अब 10 सेन्टीमीटर वर्णम विटम रउंड पाती उयरम 4 सेन्टीमीटर उड़े और सीय उलोह उर्ले उर्ले ओकेवा 4 सेन्टीमीटर 5 सेन्टीमीटर आरम 4 सेन्टीमीटर उयरम और सीय उलोह उर्ले मुम मूल ओकेवा नीर वो मुसा वो मूल्द वो उर्ले वो नीर मूल्द अब और तोड़े तनियो उयर वो अधिकम अंतो उयर वो अधिकम एरपुर उयर कवलोम अदार तनियो उयर अधिकम चिना कमिया उयर वो परियना अदार ती उयर वो उयरते नाम कंपिड़ो ओकेवा पर उलोह उर्लेकान डीटेल से आरम पाती आर ईक्वल अंजु हन ईक्वल नाला नालु सेन्टीमीटर इप उर्ले वडिव कुलाय अप्पडिनु सोल्टान कुवलेयिल उर्ले वडिव कन्नाडि कुवलेयिल नीर इरुक्का अप्प नीरोड सेफ़ुम उर्ले वडिवत्तिल तान इरुक्कुम इप्प तण्णि उयर्त्तप्पट्ट तण्णीर पारुंग इवलो उयरम् अधिकमा इरुक्कु अंत तण्णियोड वडिवमुम पाथींगना उर्ले वडिवत्तिल तान इरुक्कु ओके अप्प अधिकम नम्म फार्मुला उर्लेयोड फार्मुला तान यूस पण्णनुम उर्ले वडिवल इल्ल उयर्त्तप्पट्ट नीरुक्कु अप्पडिनु पाथींगना अदनुडैय आरम वंदु आरम पाती विटम सेन्टीमीटर कुछ आरम पा पत् सेन्टीमीटर उयरम नाम कैपिटो वो नाम इन तत्व यूस पड़ो अब आर्किमिडीस तत्व यूस पड़ो आर्किमिडीस तत्व कोलगे उयरत कन अलव ईक्वल उलोह उर्ले कन अलव अरलोड कन अलव एव्वो अंद कन अलव तीता उयरम ऐसा वर् अदा आर्किमिडीस तत्व इतमी यूस पड़ा रे सम अब अर्लेकान उर्ले कन अलव फार्मुला उयरत कन अलव इत वो उर्ले वल्टे उर्ले वयरत अब उर्ले वीर कन अलव उर्ले कन अलव पैर हचा आना आर वो आर टू हच वो हच टू नाम यूस पड़े मारे उलोह उर्ले कन अलव उलोह मार्त उर्ले कन अलव पैर हचा आना वो आर वन हच वन यूस पड़ रोम पै अब आर टू वो पत् हच टू नाम कैपिटा इत सैड पै अब
ஆர் ஒன்னோட வேல்யூ அஞ்சு, ஹச் ஒன்னோட வேல்யூ நாலு. இந்த பைக்கு இந்த பைக் கேன்சல், ஏன்னா இது இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரும், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஹச் டூ ஈக்குவல் டு ஐநாங் இருபது பை, சாரி ஃபார்முலாவில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பை ஆர் ஸ்கொயர் ஹச் வரும். அப்போ இங்கே பத்து ஸ்கொயர் வரும், இங்கே வந்து அஞ்சு ஸ்கொயர் வரும். அஞ்சு ஸ்கொயர்னால் ஐஎன்ஜி இருபத்தஞ்சி பெருக்கல் நாலு, பத்து ஸ்கொயர்னால் நூறு, நூறு இந்த சைடு போனால் வகுத்தலாம். ஹச் டூ ஈக்குவல் டு இருபத்தஞ்சி நாலு பேருக்குன்னா நூறு பை நூறு, கேன்சல் ஒன்று. அப்போ ஒரு சென்டிமீட்டர். ஏன் சென்டிமீட்டரில் ஆன்சர் கொடுக்குறேன்னா, இங்கே நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு தான் நீர் உள்ளது, ஓகேவா? அதனால் சென்டிமீட்டர் கணக்கில் தான் நீரோட உயரம் வந்து அதிகமாகும், ஓகேவா? உயரம், நீரின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர். பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுலேயே மூணாவது சம் பாருங்கள், 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் வந்து 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. அதாவது 484 சென்டிமீட்டர் சுற்றளவு, ஓகேவா? உயரம் வந்து பார்த்திங்கன்னா 105 சென்டிமீட்டர். ஆரம் வந்து நமக்கு தெரியாது. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அலகுகள், ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 1/3 அப்படியே போடலாம், பை அப்படியே போடலாம், ஹச் நமக்கு தெரியும், ஆனால் ஆர் வந்து நமக்கு தெரியாது, ஓகேவா? உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்கான். நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு தகவல் ஏதாவது கொடுத்துருக்கிறத பார்க்கணும். 484 சென்டிமீட்டர் சுற்றளவு, சுற்றளவு சுற்றளவுக்கான கூம்பின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. அப்போ சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 484 ஈக்குவல் டு 2πr. 484 ஈக்குவல் டு 2 × 22/7 × 6. அடுத்தது 484 அப்படியே வைங்க, பெருக்கல்ல இருக்கிற 2 × 22 பெருக்குன்னா 44, பெருக்கல்ல இருக்கிற 44 இங்கே வந்தால் வகுத்தல் 44 ஆயிரும், ஓகேவா? 7 வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் பெருக்கல் ஆயிரும்மா. 7 வகுத்தல் இருந்தது பெருக்கலுக்கு போயிடுச்சு, 2 × 22 பெருக்கிட்ட 44 அது வந்து இங்கே வகுத்தலுக்கு வந்துருச்சு, ஈக்குவல் டு 6. ஓர் 44 44, 11 44 484, அதாவது 440 பத்தால் பெருக்குன்னா, சாரி 44 பத்தால் பெருக்குன்னா 440, அதோட ஒரு 44 கூட்டினா 484, ஆக மொத்தம் 11 44 484. 11 7 பெருக்குனா 77, ஆரோட அளவுனா 77 சென்டிமீட்டர், ஆர் ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆரமும் தெரியும், ஹைட்டும் தெரியும், அதாவது ஆர் ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர், ஹச் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர். கன அளவுக்கான ஃபார்முலானா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச், 1/3 அப்படியே வைங்க, பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூனா 77 ஸ்கொயரா, அப்போ 77 × 77 எழுதிக்கலாம், இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 105. கூம்பின் கன அளவுக்கு இங்கே கன அளவுகள்னு போடணும்,
கொஸ்டின் எல்லாம் சென்டிமீட்டர் இருந்தால் கன அளவு அப்படின்னா கனம் அப்படின்னாவே மூணு, ஞாபகம் வச்சுங்க, கனம் அப்படின்னா மூணில் வரணும், அப்போ சென்டிமீட்டர் கியூப்னு போடணும். ஓகேவா, கன அளவு அப்படின்னு வந்தாவே கியூப் வரும், அதை மறந்துடாதீங்க. ஓர் ஏழு ஏழு, பதினோரு ஏழு எழுபத்தேழு, ஓர் மூணு மூணு, முப்பது மூணு தொண்ணூறு, முப்பத்தி அஞ்சு மூணு தொண்ணூறு, நூற்றி அஞ்சா சென்டிமீட்டர் கியூப்னே கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்கேன். மீதி இருக்கிறது பாருங்கள், ஒன்று நம்ம போடுறதில்ல, இருபத்தி ரெண்டு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் எழுபத்தி ஏழு பெருக்கல் முப்பத்தி அஞ்சு. அப்போ கூம்பின் கனாலு இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 652,190 சென்டிமீட்டர் கியூப். இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்